போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக பண மோசடிகள் சிக்கிய முக்கிய குற்றவாளி பாஸ்கர் மர்ம மரண விசாரணையில் 10 ரூபாய் செந்தில் பாலாஜியை நோக்கி நீளும் என கூறப்படுகிறது. அப்ரூவராக முயன்ற பாஸ்கருக்கு அழுத்தம் கொடுத்தது யார்? தற்கொலைக்கு முன் பாஸ்கர் எழுதிய கடிதத்தை போலீஸ் மறைத்தது ஏன்? மர்மங்கள் நிறைந்த 10 ரூபாய் பாலாஜியின் மறுபக்கம் பற்றி சற்று விரிவாக பார்க்கலாம். சென்னை திருவல்லிக்கேணியை சேர்ந்த பாஸ்கர் என்பவர் அரசு போக்குவரத்து கழகத்தில் இளநிலை உதவியாளராக பணிபுரிந்து வந்தபோது பலரிடம் போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பலரிடமும் பண மோசடியில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பாஸ்கருக்கும் அரசு போக்குவரத்து கழகத்தில் நடத்துனராக இருந்த பழனிக்கும் 2011 போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜியின் அறிமுகம் கிடைத்துள்ளது. பாஸ்கர், பழனி, கேசவன் ஆகியோர் 200க்கும் மேற்பட்டோருக்கு அரசு போக்குவரத்து கழகத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி சுமார் 4.25 கோடி ரூபாயை லஞ்சமாக பெற்று அப்போதைய போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி மற்றும் அவரது பிஏக்கள் கார்த்திக் மற்றும் சண்முகம் ஆகியோரிடம் கொடுத்ததாக கூறப்படுகிறது. ஆனால் பணத்தை தந்த பலருக்கும் பணி உத்தரவுக்கான ஆணையை தராமல் செந்தில் பாலாஜி தரப்பு அல்வா கொடுக்க பணம் வசூலித்து கொடுத்த பாஸ்கரை பலரும் பஞ்சராக்கியுள்ளனர். பணம் கொடுத்தவர்கள் பஞ்சராக்கிய பாஸ்கர் மீது செந்தில் பாலாஜி தரப்பும் டிஞ்சர் ஊற்றியதாக கூறப்படுகிறது. வாங்கிய பணத்தை திருப்பி கொடுத்து விடலாம் என செந்தில் பாலாஜி தரப்பை பாஸ்கர் கேட்க கொலை மிரட்டல் விடுத்து டெரர் காட்டியது கரூர் பவுன்சர் பாய்ஸ் குரூப். மத்திய குற்றப்பிரிவு போலீஸில் பணம் கொடுத்தவர்கள் புகார் கொடுக்க 2015 ஏ1 குற்றவாளியாக பாஸ்கரையும் பழனி உள்ளிட்ட 46 பேரின் பெயர்களையும் சேர்த்து குற்றப்பத்திரிகையை தயார் செய்தது மத்திய குற்றப்பிரிவு போலீஸ். அதாவது செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக், மைத்துனர் கார்த்திக், ஏ1 குற்றவாளி பாஸ்கர் உடன் இருக்க 10 ரூபாய் செந்தில் பாலாஜியிடம் 2.31 கோடி ரூபாய் லஞ்சப்பணம் வழங்கப்பட்டதாக மத்திய குற்றப்பிரிவு போலீசாரின் விசாரணை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதேபோல் 2016 சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் கோபி என்பவர் அளித்த புகாரில் ஓட்டுநர், நடத்துனர் மற்றும் மெக்கானிக் பணிகளுக்காக பாஸ்கர், செந்தில் பாலாஜியின் மைத்துனர் கார்த்திக், சகோதரர் அசோக்குமார் ஆகியோர் முன்னிலையில் 10 ரூபாய் பாலாஜியிடம் 2.31 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்ததாக கூறியிருந்தார். அதைத் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்திலும் கோபி வழக்கு தொடர அதிலும் பாஸ்கர் உள்ளிட்ட 11 பேர் மீது மத்திய குற்றப்பிரிவு போலீசார் குற்றப்பத்திரிகை தயார் செய்ததாக கூறப்படுகிறது. மத்திய குற்றப்பிரிவு போலீசாரின் விசாரணையில் 3.87 கோடி ரூபாய் பணத்தை லஞ்சமாக பலரிடம் பெற்றதாக ஒப்புக்கொண்ட பாஸ்கர் சொற்ப பணத்தை குதிரை பந்தயத்திலும் எஞ்சிய பணத்தை 10 ரூபாய் செந்தில் பாலாஜியிடம் கொடுத்ததாக கூறியதாக தெரிகிறது. இந்நிலையில் 2021 திமுக ஆட்சியில் டாஸ்மாக் அமைச்சராக செந்தில் பாலாஜி பொறுப்பேற்றது முதல் பாஸ்கரை பழனி மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் மிகுந்த மன அழுத்தத்தில் இருந்த பாஸ்கர் கடந்த 2022 விஷமருந்திய நிலையில் சாலையோரத்தில் கண்டெடுக்கப்பட்டார். அவருக்கு விஷமூற்றி யாராவது கொல்ல முயன்றார்களா என்ற சந்தேகம் இன்றளவும் உள்ள நிலையில் பாஸ்கர் மரணம் தொடர்பான உடற்கூறு ஆய்வு அறிக்கையோ அவரது விசேரா மாதிரிகளோ வேதியியல் ஆய்வுக்காக தடவியல் பரிசோதனைக்கு அனுப்பப்படவில்லை என கூறப்படுகிறது. தற்போது அமலாக்கத்துறை விசாரணையின் பிடியில் சிக்கியுள்ள 10 ரூபாய் செந்தில் பாலாஜியை பாஸ்கர் மரணம் தொடர்பாகவும் விசாரிக்க கூடும் என கூறப்படுகிறது.